போட்டுக்கோங்கள். இந்த வீடியோ யார் மனசும் புண்படுத்துறதுக்காக இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஜஸ்ட் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சார். சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் எப்படின்னா உங்களுக்கு என்ன? இல்லை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி சார், அதான் சார் கேட்டேன். ஏன் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு குளுக்கோஸ் போறியா? இல்லை பொதுவாக ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதான் சார் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை சார். யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் ஒரு செலிபிரிட்டியை இன்டர்வியூ எடுக்கும்போது இப்போ எடுப்பேன், நான் எவ்வளோ பேர் செலிபிரிட்டி தெரியுமா உங்களுக்கு? செலிபிரிட்டியா? செலிபிரிட்டியா? எங்கே எங்கே இருக்காங்க? நான் யாரையும் பார்க்கவே இல்லையே, இங்கே தான் இருக்காங்களா? ஹலோ, செலிபிரிட்டின்னு நான் என்ன சொன்னேன் தெரிஞ்சா? சார் செலிபிரிட்டி நீங்கள் சொல்லக்கூடாது சார், மற்றவங்க சொல்லணும். சரி சார், நீங்கள் செலிபிரிட்டின்னு சொல்கிறீங்களே, அப்படி என்ன பண்ணியிருக்கீங்க? நான் செலிபிரிட்டியாக இருக்கிறனால தான் நீ வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கிற, புரியுதா? ஓ அப்படியா, எங்களுக்கு நீங்கள் தானே சார் எங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க சொன்னீங்க, இல்லை எங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, இதான் வேலையா? தம்பி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிருக்காது, ஒரு வேலை இதுவும் ரெக்கார்ட் ஆகிடும், இதை செஞ்சு அதை கட் பண்ணுற வேலையை பாரு, இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாகிடும், புரியுதா? டாடா பண்ண போகிறேன் நான், இருடா யூடியூப்பில் போட்டு ட்ரெண்ட் ஆக்கி உன்னை நார் ஆக்குறேன். இப்போ நீங்கள் சும்மாவே இருக்காமல் எத்தனை கல்யாணம் பண்ணுவீங்க? சும்மா சும்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரி செலிபிரிட்டி ஏதாவது பண்ணிட்டே இருந்தால் தான் இந்த உலகம் நம்மளை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும், அப்போ தான் ட்ரெண்டில் இருந்துகிட்டே இருப்போம்னு தெரியும், சரிதா? இப்போ யாரும் நம்மளை பற்றி பேசல வச்சுக்க, நம்ம எங்கே இருக்கோன்னு யாருக்கும் தெரியாது, சும்மா அடிக்கடி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் தான் யாரெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க நம்மளை, புரியுது உனக்கு? இந்த பொழப்பு பொழப்புக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். சரி சார், சரி சார், விடுங்க சார், விடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தம்பி, ஏற்கனவே இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணாமல் மறுபடியும் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பார்த்துக்குவோம். சும்மா இந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் மக்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. மானம் கெட்ட போலப்பு, இதுக்கு வேறு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற வந்து பயங்கரமாக குடிப்பாங்களாம், நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, நானே ஒரு வாட்டி கூட ரோட்டில் பார்த்துருக்கேன், கீழே பார்த்துருக்காங்க. ஐயோ இதெல்லாம் வேறு சொல்லிட்டாங்களா, சம்மதிக்கணுமே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்க ஒரு டீ தோட்டில். அப்படின்னா? அப்படின்னா டீயை தவிர மற்ற எல்லாத்தையும் குடிப்பாங்கன்னு அர்த்தம். அர்த்தம் அப்படி இல்லை தம்பி, அதாவது எப்படின்னா டீ டோட்டில் இருந்தால் எதுவுமே குடிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம், நல்லா அடிப்பாங்க சாரக, ஓகேதா? சார் உங்களுக்கு இது ஏழாவதோ ஆறாவதோ அஞ்சாவதோ எத்தனாவோ கல்யாணம் பண்ணிக்கிங்க, விட்டுருங்க. இது அவங்களுக்கு எத்தனாவது கல்யாணம் சார்? அது அவ்வளோ கணக்கு வச்சுலப்பா, ஒரு எட்டு பத்து இருக்கலாம், அவங்க கணக்கு வச்சுக்கல, நான் கணக்கு வச்சுருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்று. அப்போ அவங்க உங்களை விட லீடிங்கில் இருக்காங்க சார்? ஆப்வியஸ்லி ஆப்வியஸ்லி, நாங்கள் இந்த மாதிரி நிறைய கல்யாணம் பண்ணிவிட்டு வேர்ல்டு ரெக்கார்டு அந்த புக்கிலே வரலான்னு ஐடியா வச்சுருக்கோம், அது வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். கரை கொண்டா இது இன்னும் காசு கொடுத்து நம்மளை இந்த மாதிரிலாம் இன்ட்ரோ எடுத்து சொல்கிறாங்க. சரி ஓகே சார், வெடி சார் டைம்ஸ் சார் இல்லையாங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க உங்களுக்கு? அதெல்லாம் வாங்கிட்டாங்க, நீ ஒன்று எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண தேவை, சரியா? உங்கள் வேலையை பார்த்துன்னு போ, அவங்க கூப்பிடு, அந்த ஆள் பண்ணுற வேலை தானே, கூப்பிடு கூப்பிடு அந்த ஆள். நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்க, நானே சார் பண்ணுறது, நான் உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணல சார், சும்மா கேட்டேன், உங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சா இல்லையா வேறு என்ன சார்? என்னத்த கேள்வி கேட்டுங்க கதி, சும்மா சும்மா என்னையே கேட்டுங்க, வேறு யாருமே கிடைக்கலையா உங்களுக்கு? நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. ஆ இப்போ எவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கு உலகத்தில், அமெரிக்காவில் போய் அங்கே அமெரிக்காவில் எவ்வளோ விஷயம் நடக்குது, சும்மா சும்மா நான் வந்து கேட்டுனுக்காத கேள்வியை. ஏங்க காசு கொடுத்துட்டு நீங்கள் தானே இந்த மாதிரி கேள்விலாம் கேட்க சொன்னீங்க, இப்போ என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுறது, நீங்களே காசு கொடுத்தலாம் சொல்ல சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி பேசலாம். அப்படியா? சரி சரி. ஆ இந்த மாதிரி தான் எல்லா விஷயம் நடந்துட்டுருக்கு, என்ன பண்ண முடியும், எல்லாம் போயிட்டுருக்கோம். ஆமாம், ரிவர்ஸ் பண்ணுறா கல்யாணம் பண்ணால் யார் உங்களுக்கு சொன்னது? ஆ அந்த மாதிரி ரூல் இருக்காதாச்சும், அந்த மாதிரி நான் எவ்வளோ பெரிய வக்கீல் தெரியும் அவங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், சும்மா சும்மா இதை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, சரியா? ஆ வேறு எங்கே போய் கேளுங்க, இந்த மாதிரி கேள்விலாம். ஹலோ, காசு கொடுத்துருக்கவங்களுக்கு வெந்தி கொடுத்துருக்கேன், சரியா? அதை மட்டும் நீ கேளு, சும்மா உன்னோட இது வந்து யூஸ் பண்ணி நீயா புதுசாலாம் கேட்காது, புரியுதா? அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கக்கூடாது. நான் தான் சொல்கிறேன்ல, நான் எடுக்கிற செலிபிரிட்டி தெரியுமா, இப்போ கூட எனக்கு ஷூட்டிங் இருக்குது, 12 மணிக்குலாம் ஷூட்டிங்லாம் எனக்கு கேட்கக்கூடாது, நைட்டு 12 மணிக்குலாம் ஷூட்டிங்லாம் எனக்கு கேட்கக்கூடாது, நான் ஷூட்டிங் போவேன், நான் ஒரு செலிபிரிட்டி, புரியுதா? என்ன நடிச்சுங்க எனக்கே தெரியாத போது நீ என்ன சொல்ல போகிற, உனக்கு என்னத்துக்கு நான் சொல்லணும்? அதுவும் இல்லாமல் டைம் வேறு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஷூட்டிங் வேறு கூப்பிட்டுக்கிறானுங்க, நான் கிளம்புறேன், பை பாய், நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே தெரியும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மறுபடியும் நான் பார்க்குறேன்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ்.